ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அளவு பிளவுஸில் எப்படி மெஷர்மெண்ட்லாம் அளவெடுத்து அதுபடி நம்ம பிளவுஸ் வெட்டுறது அப்படிங்கிறதாங்க சொல்ல போகிறேன். இது பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் கவனிங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இருக்கிற டிப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. இந்த மாதிரி அளவெடுக்க பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பிளவுஸாக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் இல்லாமல் தைக்கலாம். வாங்க இப்போ நம்ம எப்படி அளவெடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ஒரு 10 மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் மனப்பாடமாக பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணி வச்சுட்டு நீங்கள் பிளவுஸ் அளவெடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் உயரம், மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, ஷோல்டர், பின் கழுத்து உயரம், காம்போல், முன்கழுத்து உயரம், முன் உயரம், கை நீளம், ஸ்லீவ் சுற்றளவு, கை சுற்றளவு, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு நோட்டில் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு நோட்லேயே எழுதி காட்டியிருக்கிறேன். இதை வந்து மறக்காமல் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இதே மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் மறக்காமல் இந்த அளவுகளை எடுக்க ஆரம்பிச்சுவீங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி அளவெடுக்கிறதுன்னு பிளவுஸ் அளவெடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பிளவுஸை வந்து சுருக்கம் இல்லாமல் ஃபஸ்ட்டு அளவெடுக்கும்போது பின் பகுதியிலேருந்து தாங்க எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உயரம், ஷோல்டரோட ஜாயின்ட்லேருந்து இடுப்பு பகுதியில் நம்ம தையல் போட்டிருப்பாங்க இல்லையா, அது வரைக்கும் டேப்பை பிடிச்சிக்கோங்க. அதில் என்ன ஹைட் வருதோ அதுலேருந்து நம்ம எடுக்க போகிறோம். எடுத்துட்டு மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும், கீழே இருப்பு மடிச்சு தைக்க ஒரு 1 இன்ச்சு, மொத்தம் 1.5 இன்ச் அதிகமாக வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம மார்பு சுற்றளவு எடுக்கிறோம், ஜஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறோம். இப்போ பிளவுஸை வந்து சுருக்கம் இல்லாமல் அதே சமயம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இழுத்து விடாமல் கரெக்டான பொசிஷனில் வச்சு ஜஸ்ட் ரவுண்ட் எடுக்கணுங்க. அதுதான் 2வது உயரம் வந்து மார்பு சுற்றளவு. இந்த மாதிரி டேப் பிடிச்சி பாருங்கள், எந்த அளவு வருதோ அதை அப்படியே நம்ம நோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காக நம்ம 1.5 இன்ச் விடுவோம் இல்லைங்களா, அதை விட்டால் போதுங்க. 3வதாக எடுக்கிற அளவு பார்த்திங்கன்னா கீழே இடுப்பு சுற்றளவு, வெய்ஸ்ட் ரவுண்ட், அதுதாங்க அந்த அளவு. இடுப்பு சுற்றளவுமே எடுத்துகிட்டு நம்ம வந்து 1.5 இன்ச் விடுவோம். ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மார்பு சுற்றளவு எடுத்து 1.5 இன்ச் விடுவோம் இல்லைங்களா, அதே அளவு இடுப்பு சுற்றளவுக்கும் விடுங்க. நம்ம டாட் பிடிக்கும்போது சரியாக போயிடும். இதோடு வந்து நம்ம 1.5 இன்ச்சு, 2 இன்ச்சு விடுறவங்களும் இருக்காங்க, நான் 1.5 இன்ச் வந்து கரெக்டாக இருக்குங்க. 3வதாக இப்போ நம்ம எடுக்க போகிற அளவு வெய்ஸ்ட் ரவுண்ட் எடுத்துகிட்டோம், இடுப்பு சுற்றளவு எடுத்துட்டோம், உயரம் எடுத்துட்டோம், 3 அளவு எடுத்துட்டோம். இப்போ 4வதாக நம்ம என்ன அளவு எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் தாங்க. 2 ஷோல்டரோட எந்த இடத்துல நீங்கள் வச்சு பார்த்தீங்கனாலும் தெரியும், ஹாம்போல் ஜாயின்லேருந்து நெக்கோட அந்த ஸ்டிச் மடிச்சு தச்சு போலியா, அந்த அளவில் வந்து ஷோல்டரோட அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கழுத்து ஜாயின் பண்ணுறதுக்கும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கும் 1/4 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ 2 இன்ச்சு ஷோல்டரோட அளவு வருது அப்படின்னா 1/4 இன்ச்சு வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. அது ரெண்டு பக்கம் தையலுக்கும் போக நம்ம எடுத்த அளவு வந்து கரெக்டாக இருக்குங்க. அடுத்து நம்ம இப்போ அந்த ஷோல்டர் எடுத்து முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம வந்து இப்போ பேக் நெக் அளவு வந்து எடுக்க போகிறோம். பின் கழுத்து உயரம் அதே பேக் போர்ஷன்லேயே வச்சு இப்போ 13 இன்ச்சு பேக் சைடு உயரம் வருதுன்னா அதே 13 இன்ச்சை அந்த கழுத்தோட ரவுண்டு இருக்குது இல்லைங்களா, அதோட சென்டர் பகுதியில் வச்சுக்கோங்க. உயரம் வந்து 13 இன்ச்சு அப்படின்னா அந்த 13 இன்ச்சையே இடுப்புலேருந்து கரெக்டாக மேல் நோக்கி வைங்க. வச்சுட்டு அந்த கழுத்து மடிப்பு தைச்சிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல எந்த ஹைட்டு வருதோ அதுதான் பேக் நெக்கோட ஹைட்டுங்க. இந்த மாதிரி எடுத்திங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு வந்து மாறாது. இப்போ நம்ம ஹாமோல் அளவு எடுக்கிறோம், அதுவும் பேக் சைடில் தாங்க எடுக்கணும். மேலேருந்து டேப் பிடிச்சிட்டு அந்த ஹாமோலில் ஸ்டிச் போட்டுப்பாங்க இல்லையா, அதுக்கு நேரம் நீங்கள் இப்படி வளைச்சும் எடுத்துக்கலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இடுப்பு சுற்றளவில் மேல் நோக்கி டேப்பை கொண்டு போய் 13 இன்ச்சில் வச்சுட்டு அந்த ஸ்டிச்சஸ் எங்கே வருதுன்னு பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், அது 5 இன்ச்சில் வந்து காட்டுது. ஸ்லீவ் மேலே வைக்காதீங்க, ஷோல்டருக்கு நேராக டேப்பை பிடிங்க. கீழேருந்து 13 இன்ச்சுனா 13 இன்ச்சு 14 இன்ச்சுனா, அதாவது உயரம் எவ்வளவோ அந்த அளவை வச்சு அதுலேருந்து நீங்கள் வந்து ஹாமோவில் வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் அப்படியே டேப் வச்சு மடிச்சு காட்டினேன். இந்த மெத்தடில் எடுத்திங்கனாலும் ஹாமோலோட அளவு வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், இன்னொரு டைம் வந்து வச்சு காட்டுறேன். 12 இன்ச்சு இந்த உயரம் வருது, அதுலேருந்து கரெக்டாக நான் ஷோல்டர்லேருந்து வச்சு பார்க்குறேன், எனக்கு 5 இன்ச்சு அந்த ஸ்டிச்சஸ் வருதுங்க. அது இந்த மாதிரி மடக்கி வச்சு ஹாமோலோட அளவை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே பிளவுஸை வந்து பின் பக்கமாக திருப்பிக்க போகிறோம், முன்பகுதிக்கு திருப்பிக்க போகிறோம். திருப்பிட்டு நம்ம முன்னாடி எடுக்கிற எந்த ஒரு அளவையுமே நம்ம வீப்பட்டி சைடில் எடுக்கக்கூடாதுங்க. ஹூப் பட்டி வச்சிருப்போம் இல்லைங்களா, கொக்கி மாற்ற சைடு, அந்த சைடில் தான் எடுக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். முன்பக்கம் நம்ம திருப்பினதுக்கப்புறமும் பிளவுஸை நல்லா சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து முன் கழுத்து உயரம் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அப்படியே டேப்பை நேராக ஷோல்டருக்கு நேராக வச்சு கீழே அந்த ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க இல்லையா வளைவில், அந்த அளவில் வச்சு அப்படியே எடுத்தாலும் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம ஏற்கனவே ஹாமோலுக்கு மடிச்சு எடுத்தோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சிங் நேராக இது மாதிரி மடிச்சும் எடுத்துக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பழகுங்க. ஷோல்டருக்கு முன்னாடி டேப் வச்சு அந்த வளைவு எங்கே வருதோ அந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே எடுத்து பழகிக்கோங்க. அது வந்து இன்னும் பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் திரும்ப திரும்ப அதனால தான் அதேமாதிரி வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி முன் கழுத்து உயரம் எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஃப்ரண்ட் டாட்டோட உயரம் எடுக்க போகிறோம். முன் உயரம், அதுக்கு வந்து நம்ம டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா, கீழேருந்து மேல் நோக்கி நம்ம டாட் பிடிச்ச இடம் எங்கே முடியுதோ அந்த இடத்த பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட் அந்த இடத்தோட அளவு எவ்வளோ ஹைட் வருதுன்னு பார்த்துக்கோங்க. டேப் அப்படியே விடாமல் கீழே டாட் பிடிக்க ஆரம்பிச்சிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல மெஷர் பண்ணிக்கோங்க. இதுதாங்க முன் உயரம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன் உயரத்தை வந்து நம்ம மெஷர் பண்ணிவிட்டு மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு, கீழே தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு டைம் இந்த மாதிரி அளவு எடுத்துட்டு அப்படியே விட்டுறாதிங்க. திருப்பி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டு வந்து தையல் முடிகிற இடம் எங்கேயும் அங்கேருந்து எடுத்தோம். இப்போ என்ன செய்ய போனால், ஃபுல் லென்த்தையும் அப்படியே இழுத்து பிடிச்சி டேப்பை வச்சு பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து கீழே இடுப்பு பகுதி ஃப்ரண்ட்டாக ஜாயின் பண்ணோம் இல்லையா, அது வரைக்கும் எடுத்துக்கணும். அடுத்து இப்போ நம்ம கை நீளம்,
ஸ்லீவோட லென்த் பார்க்க போகிறோங்க. ஷோல்டரோட ஜாயிண்ட்லேருந்து கைப்பகுதி மடித்து தைச்சப்போ இல்லையா அந்த அளவு வரைக்கும் என்ன லென்த் வருதோ அதுலேருந்து தையலுக்காக காலிஞ்சு திருப்பி மடித்து தைக்கிறதுக்கு நீங்கள் அரேஞ்சு விடுவீங்கன்னா அரேஞ்சு, ஹெம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இன்ச், அந்த அளவு மெஷர் பண்ணி எக்ஸ்ட்ரா எவ்வளோ நீளம் வருதோ அந்த அளவுக்கு கை நீளம் எடுத்துக்கணுங்க. அடுத்ததாக ஸ்லீவ் ரவுண்டு கை சுற்றளவு, அது நம்ம கையில் அப்படியே எடுத்துக்கலாம். ஸ்லீவை வந்து அப்படியே வச்சுட்டு நீங்கள் தையல் எங்கே போட்டிருக்காங்களோ சரிபாதியாக மடிச்சுட்டு தையல் எங்கே போட்டிருப்பாங்களோ ஃபஸ்ட்டு தையல் அந்த அளவு வரைக்கும் ஸ்லீவ் ரவுண்டு எடுத்துக்கலாம். ஸ்லீவ் ரவுண்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1.5 இன்ச் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த அளவெல்லாம் முக்கியமான அளவு. 1 இன்ச் வந்து இடுப்பு பகுதியில் விட்டிங்கன்னா கைக்கு 1 இன்ச்சே எடுத்துக்கோங்க. இடுப்பு பகுதியில் 1.5 இன்ச் விட்டிங்கன்னா கை மடிக்கிறதுக்கும் 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ